மாணவர்களுக்கான இந்த போட்டிக்கு பிள்ளையார் சுழி போட்டவர் தத்துவஸ்ரீ தெய்வீகன் அவர்கள்தான். மாணவர்களுக்காக செயல்படுவது தத்துவஸ்ரீ அவர்களுக்கு புதிதல்ல. மலாயா பல்கலைக்கழகத்தில் பட்டதாரி மாணவராக இருந்த போதே பேரவை கதைகள் எனும் போட்டியை உருவாக்கியவர் தத்துவஸ்ரீ தெய்வீகன் அவர்கள். இளம் தலைமுறையினர் படைப்பிலக்கியத்தில் ஈடுபட வேண்டும் என்ற அவரது அன்றைய முனைப்பு இன்றும் வற்றாமல் உள்ளது. இந்நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று உரையாற்ற தத்துவஸ்ரீ அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அதற்கு முன்னதாக தத்துவஸ்ரீ அவர்களுக்கு நினைவு பரிசினை எடுத்து வழங்க கி இளம்புரணன் அவர்களை அழைக்கின்றேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த எனது நண்பர் மா நவீன் அவர்களே, மற்றும் சற்று முன்பு சந்தித்த திருமதி அக்கினி சுகுமார் என்ற பத்மினி அவர்களே, இங்கே டாக்டர் சண்முக சிவா வந்திருக்காங்களான்னு தெரியல, வந்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஒரு ரெண்டு மணி நேரமாக வந்துகிட்டு இருக்காரு, அவர் சரியான ஜேமில் மாட்டிக்கிட்டார். நான் முன்னக்கே பார்த்துட்டு உட்காந்ததுனால பின்னால் இவ்வளோ பேர் வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். எல்லா ஆசிரியர் பெருமக்கள், மாணவ மாணவிகள் எல்லோரும் வந்திருப்பீர்கள், பொதுமக்களிலிருந்தும் வந்திருப்பீர்கள் என நம்புகின்றேன். பெற்றோர்கள், ஆசிரியர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நான் வந்து ஒரு இலக்கியவாதியோ அல்லது பெரிய எழுத்தாளரோ அதெல்லாம் கிடையாது. நம்மெல்லாம் கடமையை செய்து கொண்டே அப்படிதான் எங்களுக்கு 40 ஆண்டுகளாக பழக்கம். இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி வந்து முதல் முதலாக நண்பர் நவீன் அவர்கள் என்னிடம் பேசிய போது அவர் சொன்னது போல இந்த கவிதை கட்டுரைகள் கதைகளை எப்படி மாணவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து எழுத வேண்டும் என்று. ரெண்டாவது, இன்று இந்த நிகழ்ச்சி வந்து கரெக்டான ஒரு மாதத்திலையும் ஏறத்தாழ தேதியிலும் அமைந்திருக்கிறது. ஏனென்று கேட்டால், இந்த கோ சாரங்கபாணி அவர்கள் வந்து 16ஆம் தேதி மார்ச் மாதம்தான் இறைவனடி சேர்ந்தார். ஆகவே இது வந்து ஒரு நினைவேந்தல் போல அமைந்திருக்கின்றது. இந்த பரிசுகளும் வந்து அவருடைய பெயரில் தான் நாங்கள் வழங்குகின்றோம். என்னுடைய நன்கடை வந்து அவருடைய பெயரில் தான் நான் வழங்கியிருக்கேன், கோ சாரங்கபாணி கல்வி அறவாரியம். ஆனால் இந்த கோ சாரங்கபாணியை பற்றி சமுதாயத்தில் ரொம்ப பேருக்கு அவ்வளோ தெரியாது. கேள்விப்பட்டிருப்பாங்க, ஆனால் அவர் யார், என்ன செஞ்சார், எவ்வளோ ஒரு ஆளுமையுடைய ஒரு தலைவராக இருந்தார் அப்படின்றது ரொம்ப பேருக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு இந்த நாட்டில் நம்மெல்லாம் இவ்வளோ இலக்கிய நிகழ்ச்சிகளும் பேச்சு போட்டிகளும் கதை போட்டிகளும் கவிதை போட்டிகளும் இதெல்லாம் நம்ம செய்கிறோம், இதுக்கெல்லாமே வந்து ஒரு அச்சாணி இட்டது போல இதெல்லாம் ஆரம்பித்தவரே வந்து கோ சாரங்கபாணி தான். அப்போ வந்து மலாயா 1940கள் 1950களில் அவருக்கு 21 வயசாக இருக்கும்போது சிங்கப்பூருக்கு வந்தார். ஆனால் சிங்கப்பூர் வந்து அந்த மலாயா என்ற பெயரிலே இருந்தது. அப்போ அங்கே வந்து அவர் வந்து இந்தியாவிலேயே ஒரு மெட்ரிகுலேஷன் படிச்சுட்டு வந்த ஒரு மாணவர், தமிழும் ஆங்கிலமும் நன்றாக அறிந்தவர். இப்போ அவர் வந்து இங்கே உள்ள சமுதாயத்தை பார்க்குறாரு. வி ஆர் கோயிங் பேக் டு 1930s and 1940s. அப்போ வந்து இப்படிப்பட்ட பெரிய பெரிய இயக்கங்கள்லாம் கிடையாது. நமது இந்தியர்கள் எல்லாரும் தோட்டப்புறத்தில் இருந்தாங்க. பலவிதமான தோட்டங்களில் ஒரு இயக்கங்கள் இன்றி பொதுவாக யாரோ விட்ட அவுத்து விட்டது போல எல்லாரும் ஆங்காங்கே தங்கள் தங்கள் சொந்த வேலையை பார்த்து கொண்டு அவர்களுக்கிடையே பல்வேறு பிரச்சனைகளும் ஒற்றுமையின்மையும் கல்வி இல்லாமையும் இதெல்லாம் இருந்திருக்கு அந்த டைமில்.
ஏன்னா இவங்கெல்லாம் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்தவங்க. இதையெல்லாம் பார்த்து இவர் வந்து ஒரு பத்திரிக்கை ஆரம்பிச்சார், தமிழ் பத்திரிக்கை, தமிழ் முரசு அப்படின்ற பத்திரிக்கையை ஆரம்பித்து அதில் தான் எழுத தொடங்கினார். ஆனால் அதுக்கு முன்னாலேயே வந்து ஒரு சில பத்திரிகைகள்லாம் அவர் வேலை செஞ்சுருக்காரு. அந்த பத்திரிகைகள்லாம் மூடப்படும் தருவாயில் இவர் அதை டேக் ஓவர் பண்ணி இந்த சமுதாயத்தை ஒன்றுபடுத்துவதற்காக முதல் முதலாக உழைத்த ஒரு பெரிய மகான் இந்த கோசாரகபாணி. அவருடைய பத்திரிகையில தான் வந்து இந்த மாணவர் மணி தமிழ் இளைஞர் மணிமன்றம் என்று மாணவர் மணிமன்றம் என்று ஒன்று ஆரம்பித்து அதில் மாணவர்கள் எல்லாம் எழுத வேண்டும், சின்ன சின்ன கட்டுரைகள் எழுத வேண்டும், கவிதைகள் எழுத வேண்டும்னு முதல்ல ஆரம்பித்தவர் அவர் தான். அப்புறம் அதில் எழுத உண்ணங்கள் தான் பிறகு பெரிய வளர்ந்த பிறகு தமிழ் இளைஞர் மணிமன்றம் என்று அடால்ட் பெரியவங்களுக்காக வச்சு அவங்கெல்லாம் கவிதைகள் எழுதுவோம், இப்படியெல்லாம் ஆரம்பித்தாங்க. ஆகவே இதுக்கு ரொம்ப பாடுபட்டவர் இந்த கோ சாரங்கபாணி. அது மட்டுமல்ல, இந்த நாட்டில் தமிழ், அதாவது அப்பொழுது சிங்கப்பூர், இப்பொழுது மலாயா, அப்புறம் இன்று மலேசியா, இங்கே வந்து தமிழ் கல்வி என்பதை ஒரு அரசாங்கத்தின் துணையோடு ஆதரவோடு அதிகாரத்தோடு உருவாகி நடத்துவதற்கு கோ சாரங்கபாணி தான் ரொம்ப உழைத்திருக்கின்றார். அதாவது இந்த நாட்டில் நிறைய தமிழ் பேசும் இந்தியர்கள் இருக்கின்றார்கள், தமிழர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஐயா வணக்கம், ஐயா ஒரு டிராஃபிக் ரைடரை அனுப்பலான்னு பார்த்தேன், ஜேமில் மாட்டிக்கிட்டீங்க. ஆகவே தோழர்களே, இந்த தமிழுக்காக தமிழ் மொழிக்காக அப்பொழுது இருந்த அந்த சிங்கப்பூரிலே தமிழ் பள்ளிகள் அமைக்க வேண்டும், தமிழ் கல்வியை போதிக்க வேண்டும் என்று போராடியவர் கோ சாரங்கபாணி. அது மட்டுமல்ல, அந்த பள்ளிக்கூடங்கள் அங்கே தமிழை போதிக்கவும், இரண்டாம் உலக போருக்கு பிறகு ஒரு 35 தமிழ் பள்ளிகள் அங்கே வந்து நடைபெற முடியாமல் போயிடுச்சு, ஏன்னா பண வசதிகள் இல்லை. இதெல்லாம் வந்து தனியார்களால் நடத்தப்பட்ட, சொந்தமாக தமிழர்கள் இந்தியர்கள்லாம் சேர்ந்து நடத்தினது. ஆனால் இவர் அதை போராடி அரசாங்கத்தின் ஆதரவோடு 25 பள்ளிகளை மீண்டும் உயிர் பெற செய்து அதை வழி நடத்தியிருக்கிறது. அதெல்லாம் ஒரு பெரிய சாதனை. இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் பேசிக்கிறோம், பல தமிழ் பள்ளிகளை மூட போகிறாங்க, 2 பிள்ளை இருக்குது, 3 பிள்ளை இருக்குது, 5 பிள்ளை இருக்குன்னு. இப்போ நம்ம வந்து நம்மவே போய் கேட்டுக்கிட்டு இருக்கோம், நம்ம தமிழர்களே இல்லையா, 10 மாதம் வேணும் ஒரு பள்ளியை பக்கிறதுக்கு, இப்போ அடுத்த வருஷம் பிள்ளை இல்லைன்னு 10-15 பிள்ளை யாராவது ஒரு ஆள் பற்றிக்க முடியுமா? முடியாது. ஆனால் அரசாங்கத்திடம் என்ன கேட்கின்றோம் அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியல. அரசாங்கத்தின் பங்கு என்ன, அது அவர்களுடைய பொறுப்பு இல்லை. ஏன்னா இதெல்லாம் அரசாங்கத்தோட ஆதரவோடு நடக்கின்ற பள்ளிகள். ஒரு பள்ளியில் மாணவர்கள் குறையுதுலாம், இன்னைக்கு 1000 மாணவர்கள் இருந்தவர்கள் அடுத்த வருஷம் 3 மாணவர்களாக குறைய முடியுமா? அது தொடர்ந்து வந்து கொண்டு குறைந்து கொண்டே இருக்கணும்ல. அப்போ அதை யார், அந்த தமிழ் பள்ளியின் ஆசிரியர் பெருமக்கள் இதை அறியவில்லையா? அதற்காக அப்பொழுது நடவடிக்கை எடுக்கவில்லையா? இதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அதாவது வீட்டில் வந்து குடும்ப தலைவியாக இருப்பவள் சமையல் அறையில் ஒரு 3 நாளைக்கு உப்பு இருக்கு, அதுக்கப்புறம் முடிஞ்சிடும் அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாலேயே போய் கடையில் உப்பு வாங்கிட்டு வந்து வைக்கணும். உப்பு முடிஞ்சு அங்கே சமைச்சுக்கிட்டு இருக்கும் போது உப்பு திறக்கும் போது அது உப்பு இல்லை, அப்படியே ஓடுறா எங்கடா உப்பு வாங்கடா அப்படின்னா, அது ஒரு நல்ல குடும்ப தலைவியாக எனக்கு தெரியல. அதே போல தான் இந்த பள்ளிக்கூடத்தின் விஷயமும், எப்படி இப்படி திடீர்னு ஒரு பள்ளிக்கு 3 பிள்ளைங்க தான் வர்ற அளவுக்குன்னா, அப்போ இவ்வளோ நாள் அந்த பார்வை கவனம் இதெல்லாம் இங்கே இருந்துச்சு எல்லாருக்கிட்டையும், அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய மனதோட தூர நோக்கு பார்வையோட இந்த கோ சாரங்கபாணி பார்த்துருக்காரு. ஆக ஆரம்ப பள்ளிக்கூடங்களை அமைப்பதிலும் தமிழ் மொழியை போதிப்பதிலும் ஆர்வம் காட்டிய அவர் அப்பொழுது பல்கலைக்கழகம் 1946 சிங்கப்பூரில் ஆரம்பிக்கும் பொழுது அங்கே ஒரு இந்திய பகுதியை உருவாக்க வேண்டும் என்று இதெல்லாம் போராட்டம் நடத்தினவர் இவர்.
அதுக்கு தலைமையேற்று நடத்தி இருக்கின்றார். 1946 இந்திய பல்கலைக்கழகம்னு ஒன்று, ஐ மீன் பல்கலைக்கழகம் ஆரம்பிச்சு, மலாயா பல்கலைக்கழகம், அதில் ஒரு இந்தியல் ஆய்வியல் துறை. அந்த இந்தியல் ஆய்வியல் துறையில் பிரதானமான மொழியாக சமஸ்கிருதத்தை வைக்கணும் அப்படின்னு ஒரு பெரும் பேராசிரியர் சொல்லும் பொழுது, அதையும் எதிர்க்க முடியாது, இந்த நாட்டில் 80-90 விழுக்காடு தமிழ்தான் பேசுகின்றார்கள், தமிழ்தான் படிக்கின்றார்கள், ஆகவே தமிழைத்தான் வைக்க வேண்டும் அப்படின்னு அந்த தமிழுக்காக போராடியவரும் கோ சாரங்கபாணி. கொஞ்சம் அவரை பற்றி சொல்லிடுறேன், ஏன்னா இந்த இளைஞர்களுக்கெல்லாம் தெரியாது, அவரை பற்றி தெரிந்து கொள்ளுங்க. அப்போ அந்த இந்திய பகுதியில் இன்னைக்கு தமிழ் இருக்குதுன்னு சொன்னால் கோ சாரங்கபாணி தான். ஆகவே அவரை நீங்கள்லாம் போய் கொஞ்சம் கூகுள் பண்ணி தெரிஞ்சு கொள்ளுங்க. ரொம்ப ஒரு அதுக்கப்புறம் இந்த இந்தியர்கள் பிளவுபட்டு கிடக்கின்ற இந்தியர்கள் எல்லாத்தையும் ஒன்றுபடுத்துறதுக்காக தமிழர் பேரவைன்னு ஒன்று 1951 ஆரம்பிச்சிருக்கார், தமிழர் பேரவை. தட் யுனைட்ஸ் ஆல் தி இந்தியன் ஆர்கனைசேஷன். ஏன்னா அப்பயே நம்ம பிளவுபட்ட இந்த இந்தியர்கள் தமிழர்களை ஒன்றுபடுத்த வேண்டும் என்ற பரந்த சிந்தனை அவருக்கு இருந்தது. தமிழர் பேரவை, தமிழ் எழுத்தாளர் பேரவை அப்படின்றதும் அவர் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கார். அதுக்கப்புறம் தான் இன்னைக்கு பல்வேறு இயக்கங்கள், எழுத்தாளர் இயக்கங்கள் எல்லாம் நிறைய இருக்கின்றது. ஆகவே பல விஷயங்களை நம்ம பார்க்கும் பொழுது மக்களின் ஒற்றுமை, மொழி வளர்ச்சி, தமிழ் கல்வி, பல்கலைக்கழகத்தில் உயர்படிப்புக்கு தமிழ் என்று பல விஷயங்களை, அவர் தான் தமிழர் திருநாள் என்பதையும் 1954 ஆரம்பிச்சிருக்கார். அது ஒரு பெரிய திருவிழா போல 2-3 நடக்கின்றது. இதையெல்லாம் பார்த்து மகிழ்ந்த நமது அடிகளார் அவர்கள், இந்தியாவிலிருந்து வந்த அடிகளார், அவருக்கு தமிழவேல் என்ற பட்டத்தை கொடுத்திருக்கின்றார் 1955. ஏன்னா நான் அந்த அறவாரியத்துக்கு தலைவராக அவர் பேரில் இருக்கிறதுனால அவரை பற்றி நிறைய தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருந்துச்சு. 2 அறவாரியம் உண்டு. ஒன்று வந்து கோ சாரங்கபாணி அறவாரியம், அது வந்து 3rd தேதியோட 6th தேதி 3rd மாதத்தோட 1 முடிவுக்கு வந்தது. இப்போ என் தலைமையில் இருக்கிற இது வந்து இனிமேல் செயல்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆகவே இந்த கோவர் சாரங்கபாணியை கொண்டாட வேண்டும், அவர் பேரில் வந்து நம்ம பல பரிசுகளை வழங்க வேண்டும், தமிழ் மாணவர்களோ அல்லது கவிதை கட்டுரைகளுக்கு கோ சாரங்கபாணி என்பதை. அப்போ தான் அந்த அவங்கெல்லாம் யார், சரித்திரத்தில் என்ன தியாகம் செய்தார்கள் அப்படின்றது நம்ம வந்து ஞாபகத்தில் இருக்கோம், இளைய சமுதாயத்துக்கும் கொண்டு செல்ல முடியும். ஏன்னா இதெல்லாம் எப்போதும் என் மனசில் ஓடிக்கிட்டு இருக்கும், ஏன் இவரை பற்றியான இப்போ இன்னைக்கு வந்து இந்த நிகழ்ச்சி நடத்துகிறோம் ஐயா நவீன் அவர்களே, இந்த பரிசுகளை நீங்கள் கோ சாரங்கபாணி பரிசுன்னே நீங்கள் அப்படியே கொடுக்க முடியுமா? அதாவது யாழ் பதிப்பகமும் கோ சாரங்கபாணி கல்வி அறவாரியம் இணைந்து நடத்தும் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சாரங்கபாணி பரிசுகள் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கும், இளைஞர்களை போய் சேரும். ஆகவே அப்படிப்பட்ட அந்த சாரங்கபாணி அமைத்த இந்தியல் ஆய்வியல் துறையில் பயிலும் மாணவர்கள், இந்திய மாணவர்கள் அமைத்தது தான் இந்த தமிழ் பேரவை, மலாயா பல்கலைக்கழக தமிழ் பேரவை. அது இருக்கும் பொழுது தான் நாங்கள் இந்த பேரவை கதைகள், மலாயா பல்கலைக்கழக பேரவை கதைகள் என்பதை 1982 நாங்கள் ஆரம்பித்தோம். இது யாருக்குன்னு கேட்டிங்கன்னா மாணவ மணிகள், எங்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் அவர்களும் இதை எழுத வேண்டும். ஏன் இந்த கட்டுரை, இந்த போட்டி, கதை போட்டியெல்லாம் வைக்கிறோம்னா இந்த இளைஞர்களுக்கு ஒரு சிந்தனை தூண்டல். ஏன்னா எல்லாரும் உட்காந்து ஒரு கதையை எழுதிட முடியாது, எழுதுறதுன்னா முத படிக்கணும், அந்த படிப்பை வந்து ஊக்குவிக்கிறதுக்கு ஒரு காரணம் இந்த போட்டிகள் இருந்தால் நிறைய படிப்பவன் நன்றாக எழுதுவான், நன்றாக எழுதினா அவனுடைய சிந்தனையும் பரந்த சிந்தனையாக, விரிந்த சிந்தனையாக, உயர்ந்த சிந்தனையாக ஆக வேண்டும் என்றால் அவன் நிறைய படிக்க வேண்டும். அப்போ இந்த எழுதும் பொழுது அந்த சிந்தனையெல்லாம் வளப்படும், ஒவ்வொரு வார்த்தைகளையும் கோர்த்து வாக்கியங்களாக, பத்திகளாக, கதைகளாக, கவிதைகளாக, கற்பனையாக எழுதும் பொழுது இது எல்லாமே ஒரு சிந்தனை தூண்டல், சிந்திக்க வைக்கும் ஆற்றலை வளர்ப்பது தான் இந்த எழுத்து. ஆகவே இந்த எழுத்து துறையில்
மாணவர்கள் எல்லாரும் ஆரம்ப காலத்திலிருந்தே மாணவர்களாக இருக்கும் பொழுதே அதில் ஆரம்பித்தால் போக போக அவளுக்கு வேறு பல வெளிச்சங்கள் தென்படும். நீ எழுதுவது வரும் ஒரு சின்ன கவிதை, அடிக்கடி எழுத 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 உன் சிந்தனை திறன் வளம் பெறும், சிந்தனை பெருகும். ஆக வேறு பல கோணங்களையும் நீ இந்த உலகத்தை பார்க்கலாம், இந்த உலகத்தை அர்த்தம் காணலாம், இந்த உலகத்தை வியாக்கியானப்படுத்தலாம், இந்த உலகத்தின் போட்டிகளை அறிந்து கொள்ளலாம், போராட்டங்களை அறிந்து கொள்ளலாம். நீயும் ஒரு தலை சிறந்தவனாக உயர்வதற்கு இதெல்லாம் வந்து ஒரு தூண்டாமணி விளக்கு போல. அதுக்கு தான் இந்த சும்மா நீங்க சாதாரணமாக நினைக்கக்கூடாது. என்ன ஒரு கட்டுரை எழுத சொல்றேன், ஒரு கதை எழுத சொல்றாங்க, அதான் அதுக்கு பின்னால இப்படி ஒரு சிந்தனைகள்லாம் உண்டு. நானும் அப்படி எழுதி பழகினவங்க தான். ஒரு 15-16 வயசு இருக்கும்போதே இப்போ மாநகரில் இப்படி தான் கட்டுரை போட்டிகள்லாம் இருக்கும், அதெல்லாம் போய் உட்காந்து எழுதி பரிசுகள்லாம் நிறைய வாங்குவோம். அப்போ கு பாலசுப்ரமணியம்னு ஐயா தவறிட்டாங்க, ஒரு பிரிவினையாளர், இப்போ அதெல்லாம் நடத்துவார். இப்படி தான் உட்கார வச்சு எல்லாரும் உட்காந்து யாரும் காப்பியெல்லாம் அடிக்க முடியாது, பரீட்சை போலேயே நடக்கும். அதுக்கு இன்விஜிலேட்டர்லாம் இருப்பாங்க, ஆனால் அதில் எழுதி பரிசுகள்லாம் வாங்கியிருக்கோம். அவரும் நம்மளை நல்லா பாராட்டுவார், தெய்வீகம் நல்லா எழுதுனா. அந்த வார்த்தைகளும் அதெல்லாம் தான் இன்னைக்கு என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கு. ஆக அதெல்லாம் நம்மளுக்கு பெரிய மகிழ்ச்சி. ஆகவே இவர் கோ சாரங்கபாணி அவர்களை பற்றி நீங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த இன்னொருத்தர் இருக்கார், அவரை பற்றியும் நீங்கள் கொஞ்சம் கவனிக்கணும். யாருன்னு கேட்டால் வ உ சாமிநாத ஐயர். இந்த சாமிநாத ஐயரை வந்து தாத்தா, தமிழ் தாத்தான்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான் நமக்கு தெரியும். அதுக்கு மேலே அவர் என்ன பண்ணாருன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தால் இன்னைக்கு நம்ம திருக்குறள் படிக்கிறோமே, சங்க இலக்கியங்கள் படிக்கிறோமே இல்லையா, 10 பாட்டு 8 தொகை 11 கீழ் கணக்கு, இதையெல்லாம் கொண்டு வந்து நம்ம கிட்ட கொடுத்தவருங்க அவரு. அவரு தேடி கண்டுபிடிச்சு நம்மளுக்கு கொடுக்கலன்னா எத்தனையோ நூல்கள் நம்ம கண்ணுக்கு வராமையே போயிருக்கும். முதல் முதலாக அந்த திருக்குறளை கண்டுபிடிச்சது கூட யாரோ ஒரு ஆங்கிலேயர், எல்லிஸ் என்பவரோ யாரோ, அவர் தான் கண்டுபிடிச்சு இது என்னப்பா எழுதியிருக்குதுன்னு படித்து கேட்டு அந்த பொருளை உணர்ந்து அவருக்கு அதில் ஒரு ஆர்வம் வந்து அப்படி தான் திருக்குறள் வந்ததாக, அதுவும் ஒரு 150 ஆண்டுகளுக்குள்ளா வந்தது தான். எழுதுனது 2000 வருஷத்துக்கு முன்னால், அதை நம்ம இப்போ சொல்கிறோம். ஆனால் நம்ம கையில் தற்கால நாகரிக மனிதன் கையில் வந்து சேர்ந்தது இப்பொழுது 120 ஆண்டுகள் 150 ஆண்டுகள் உள்ளுக்கு தான் எல்லா இலக்கியங்களும் வந்து சேர்ந்துச்சு. இல்லைன்னா இதெல்லாம் வந்து ஓலைச்சுவடியாக எல்லார் வீட்டிலையும் திண்ணையிலையும் வீட்டுக்கு மேலேயும் எல்லாம் கரையான் சாப்பிட்டு முடிஞ்சிருக்கும். ஆகவே இப்படி நமக்கு தமிழ் சேவையை செய்த இந்த வ.உ. சாமிநாத ஐயர் அவரை நம்ம வந்துடலாமா நினச்சி பாருங்க. அவரும் இந்த கோசாரங்கபாணி மலேசிய ரீதியிலையும் இவங்க ரெண்டு பேரையும் நினைத்து பார்த்து வாழ்த்தி உயர்த்தி அவங்களுக்காக சில காரியங்களை நம்ம செய்ய வேண்டியிருக்கு. ஏன்னா இல்லைன்னா நம்ம ஒரு நன்றி இல்லாத சமுதாயமாக போயிடுவோம். ஆகவே ஏன்னா இங்கே வந்திருக்கிறவங்களாம் எழுத்துத்துறையில் இருப்பதனாலும் நான் வந்து மிகவும் பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். தொடர்ந்து இந்த பரிசுத் தொகையை ஒவ்வொரு ஆண்டும் இந்த போட்டி நீங்கள் நகர்த்தும் போது கோசு அறவாரியம் நிச்சயமாக வழங்கும் என்று நான் இங்கே உறுதி கூறுகிறேன். இதை இன்னும் நீங்கள் சிறப்பாக செய்யணும் என்பதும் நல்லபடியாக செய்யுங்க. ஆனால் அதே தொகையை ஒரு கடை வரும் 5 ஆண்டுகளுக்கு அந்த தொகையை உயர்த்தாமல் இருந்தால் எனக்கு வசதியாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அதை கரெக்டாக அதை அப்படி செஞ்சுருங்க. ஸோ ஆகவே தோழர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற தமிழ் சான்றோர்களே, நிறைய பேர் எழுதுகிறோம், நிறைய பேர் எழுதுகிறாங்க, நிறைய புத்தகங்கள் வார வாரம் வருது. அடுத்த வாரம் அதிர்ச்சியாக இருக்குது புத்தக வெளியீடு. நான் பச்சைபாலனோட 3 புத்தகங்கள் வெளியாகுது, தான்ஸ்ரீ குமரனோட குமரன் 100 என்ற கவிதை புத்தகம் வருது, அப்புறம் என்றோ எழுதிய பகவத்கீதையும் ஒரு 3 வெர்ஷனில் எல்லாமே அடுத்த வாரம் அதுக்கு அடுத்த வாரம் அப்படி வந்துக்கிட்டே இருக்குது. 4வது மாதம் அந்தாதி பறவைகள்னு ஒரு கவிதை நூல் சே குணாலன் புறம் பிணைங் அவர் வெளியிடுறாரு. ஆக இவ்வளோ எழுதியும் இந்த சமுதாயத்துக்கு தெரிய வேண்டிய சில விஷயங்கள் தெரியாமையே இருக்கு. ஒன்று, ஒற்றுமை.
இந்த நாட்டில் வர ஒரு டாக்ஸி ஓட்டுற ஆளு அவர் சொல்கிறாரு, நம்ம நாட்டுக்கு நம்ம ஆளுகிட்ட ஒற்றுமையே கிடையாது சார், நம்ம ஏனா அவன் ஏ மைனஸ்னுவான் சார், அவன் பீனா வந்து ஜீனுவான் சார். ஏன்னா அப்படி சொல்கிறதுலேயும் அவங்களுக்கு ஒரு பெருமை, யார் சொன்னாலும் அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்கம் இருக்காது, அதுக்கு எப்படியாவது ஒரு எதிர்ப்பு சொன்னால் தான் அவனுக்கு திருப்தியாக இருக்கும், அப்போ தான் அன்னைக்கு சாப்பிட்டது அவனுக்கு சிரிக்கும். ஆகவே இப்படிப்பட்ட மனப்பான்மை ஏன் நமக்கு இருக்கிறது என்பதை நம்மெல்லாம் யோசித்து பார்த்தோம்னா, நான் சொன்னல ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாலேயே திருக்குறள் போன்ற ஆயிரக்கணக்கான நன்னூல்கள், அதாவது எத்திக்ஸ் புக்ஸ் ஆஃப் எத்திக்ஸ், நீதி நூல்கள், அறிவுரை நூல்கள், வேற சமுதாயத்துக்கு உலகம் போய் கிடச்சின்னு வைங்க, இங்கிலீஷ்லேயோ அல்லது அராப்லேயோ அல்லது வேற மொழிகளில் யாருக்கும் இவ்வளோ புத்தகங்கள் இருந்தால் உலகத்தையே அவங்க தான் ஆளுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அறிவும் ஆழமான அறிவு பரந்த அறிவு அவ்வளோ இருக்கு. ஆனால் அவ்வளவும் இருந்தும் நம்ம ஆளுங்களுக்கு இன்னும் அந்த 1% தான், 100 to 1.5% தான் வந்து இலக்கியங்களும் இலக்கியங்களில் உள்ள கருத்துக்களையும் நமது கலாச்சாரத்தையும் நமது பண்பாடுகளையும் நம்மளுடைய என்ன சொல்கிறது ஆற்றல்களையும் புரிந்து கொண்டவர்கள் 1.5%. மற்றவங்கள்லாம் வந்து ஏனோ தானோ, எனக்கு தெரியும் தமிழ் தெரியும், நானும் படிப்பேன், ஏதோ ஒன்று படிப்பேன், ஏன் படிப்பேன், எதுக்கு படிப்பேன், என்ன எழுதியிருக்குன்ற ஆழ்ந்து யோசிப்பது கிடையாது. அதுபோல் தான் குற்றவாளிகளும் எல்லாம் ஒரு 0.5% தான் இருக்காங்க, ஆனால் அவங்க பண்ணுற சட்டை 95% ஆட்டி வைக்குது. அப்படியே சின்ன பர்சன்டேஜ் தான், முக்காவாசி எல்லாரும் நல்லவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே தோழர்களே, ரொம்ப நாள் நிறைய பேச விரும்பவில்லை, என்னுடைய கருத்துக்களை மிகவும் எளிமையாக தான் சொல்லிவிட்டேன். ஐயா சண்முக சிவாலாம் பேசினாங்கன்னா ரொம்ப ஆழமான கருத்துக்கள், மிக சிறப்பான கருத்துக்களை அவருடைய புத்தகங்கள், அவர் விட்ட படித்த ஒரு புக்கு என்றைக்கும் மறக்காம இருக்கிறது தான் இந்த மனதிலிருந்தும் மனத்திலிருந்தும் இந்த மருந்துகள் பற்றி ஒரு அற்புதமான புக்கு. ஆகவே அது எப்பொழுதும் ஞாபகத்தில் இருக்கும். ஆக இந்த போட்டியில் கலந்து கொண்ட பதிந்து கொண்டவர்கள் 100 பேருக்கு மேலே, பங்கெடுத்தவர்கள் 50 பேருக்கு மேலே, அப்புறம் வந்து கலந்து கொண்டவர்கள் 19 பேர், அப்புறம் பரிசு வாங்குறவங்க 10 பேர் இல்லையா. இது கொஞ்சம் இன்னும் நிறைய பேர் கலந்து கொண்டால் சிறப்பாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டு, அதற்கு ஆசிரிய பெருமக்களும் நிறைய உதவி வேண்டும், இதற்காக பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.